மக்களே வணக்கம். நான் மாதுளம் பழம் சாப்பிடுவதெல்லாம் உடல் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான அதிசய தன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்களை பார்க்க மக்களே கேட்டாலே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளவு நாள் நம்ம மாதுளம் பழத்தை சாப்பிடாம போயிட்டோமே அப்படின்னு ஃபீலும் பண்ணுவீங்க. ஏன்னா மாதுளம் பழத்துல அந்த அளவுக்கு அதிசய தன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொட்டி கிடக்கு. இப்படிப்பட்ட மாதுளம் பழங்கள்ல இன்னும் என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம விரிவா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதுளம் பழத்திற்கு மலத்தை இழக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மலச்சிக்கலால் கஷ்டப்படுபவர்கள் தொடர்ந்து 3 நாட்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டாலே போதும் மலச்சிக்கலிருந்து அவங்கெல்லாம் குணம் பெறலாம். திருமணமான பெண்களுக்கு கருவுறுதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம் பழம் அவங்க சாப்பிட்டு வரலாம். ஹார்மோன் குறைபாடுகள் அவங்களுக்கு நீங்கி கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். மெனோபாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜனுடைய உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் எல்லாம் வந்து அதிகரிக்கும். இது வந்து இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளம் பழ ஜூஸை குடிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலில் ஈஸ்ட்ரோஜனுடைய உற்பத்தியை தூண்டி எலும்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெற செய்ய உதவும். மாதுளை பழச்சாறு பெண்களுடைய கரு வளரக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய மசக்கை மற்றும் வாந்தியை வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தும். உடல் சூட்டினை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தனித்து கருப்பையை வந்து பார்த்தீங்கன்னா வலுவூட்டும். ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா விருத்து செஞ்சு கருவை நலமோட பெற்றெடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவும். 5 மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதுளை பழத்தை கருவுற்ற பெண்கள் வந்து சாப்பிடலாம். மாதுளையினுடைய விதைக்கு காசரோகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு, சுக்கிலத்தை பெருக்கக்கூடிய சக்தி இருக்கு, நீர் சுருக்கு போன்ற நோயை தீர்க்கக்கூடிய தன்மையும் இருக்கு. பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலிக்கு மாதுளை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்தது. மாதுளை சாறு தொடர்ந்து நீங்கள் 40 நாட்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும் பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கி போயிடும். நினைவாற்றல் உங்களுக்கு பெருகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதுளம் பழத்தை சாப்பிடுங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதுளம் பழத்தை சாப்பிடுங்க. உங்களுடைய உடல் சூட்டின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் ரத்தம் ஒடியக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் சாறு 2 தேக்கரண்டி எடுத்துக்கோங்க. அது கூட மாதுளம் பழச்சாறையும் 2 தேக்கரண்டி எடுத்து தினமும் 3 வேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கலந்து குடித்து வர உங்களுக்கு வந்து இந்த மூக்கில் சூடால ரத்தம் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குணமடைஞ்சு போயிடும். மாதுளையில் இருக்கக்கூடிய எல்லர்ஜி கமிலம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெப்பத்தால் தோள்களில் ஏற்படக்கூடிய கருமையையும் தோல் புற்றுநோயையும் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்குது. மாதுளம் பழச்சாறு தலைமுடியினுடைய வேர்களை உறுதிப்படுத்துது. தலையில் ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு சீராக்கி முடி வளர்ச்சியையும் தூண்டுது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் மற்றும் தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடியினுடைய பளபளப்பையும் அடர்த்தியையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி தருது. அதாவது முடியை பளபளப்பாக்குது, முடி அடர்த்தி இல்லை அப்படின்னா அதை அடர்த்தியாக மாற்றி தந்துடும். பார்த்தீங்களா மக்களே மாதுளம் பழத்தில் எந்த அளவுக்கு அதிசயம் தன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் ஒளிந்திருக்கு அப்படின்னு கருவூறக்கூடிய காலங்களிலும் திருமணமான பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரு பழமாகவும் மாதுளம் பழம் இருக்குது. இது போன்ற நிறைய பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ மாதுளம் பழத்தை ஒதுக்காதீங்க, வேண்டி விரும்பி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற தகவல்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.